குணப்படுத்தும் இயேசுவே குணப்படுத்தும் குணப்படுத்தும் இயேசுவே குணப்படுத்தும் தேடி வந்த தெய்வமே திருந்தி வந்த என்னை ஏற்று குணப்படுத்தும் இயேசுவே குணப்படுத்தும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். இன்று திங்கட்கிழமை, இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு, மழை காலத்திற்கு பிறகு நம்முடைய அலுவலகத்திற்கு செல்ல இருக்கின்றோம், பள்ளி கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றோம். இது இந்த நாள் இனிய நாளாக, அசதிக்கப்பட்ட நாளாக அமைய வாழ்த்துகிறேன். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் நிறைவானவற்றையும் நேர்மையானவற்றையும் மட்டுமே பார்க்கும் ஒரு பெண்மணி இருந்தார். மற்றவர்களை பற்றி எந்த குறையுமே பேசக்கூடாது என்பதை தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்தார். இவரை சோதிக்கும் நோக்குடன் அவரது மகன் ஒரு நாள், அம்மா, எல்லாவற்றிலும் எல்லா மக்களிலும் நல்லவற்றை பார்க்கின்றீரே, சாத்தானை பற்றி நீ என்ன நினைக்கின்றீர், அவனுக்குள்ளும் ஏதாவது நல்ல காரியம் இருக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த தாய் மறுமொழியாக, சாத்தானிடமிருந்தும் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நீர் கற்றுக்கொள்ள முடியும் என்று சளைக்காமல் பதில் கூறிய போது மகன் ஆச்சரியப்பட்டான். அது என்னம்மா என்று கேட்டான். அந்த தாய், விடாமுயற்சி. ஒரு மனிதனை சோதனையில் வீழ்த்துவரை சாத்தான் ஓய்வதில்லை, விடாமல் முயற்சி செய்கின்றான். உன்னுடைய வாழ்விலும் ஒரு நல்ல காரியத்தை மேற்கொள்ளும் போது மனம் சோர்வடைந்து அமர்ந்து விடாமல் விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும், அப்போது வெற்றி பெறுவாய் என்று அந்த தாய் கூறினாராம். உன் நம்பிக்கை உமை நலமாக்கியது என்ற வார்த்தைகளை சொல்லி இயேசு பார்வையற்றவரை குணமாக்குகிறார். பார்வையற்றவரில் அப்படி என்ன நம்பிக்கைத்தன்மையை நம் ஆண்டவர் இயேசு பார்த்திருக்கக்கூடும்? இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இறங்கிறலும் என்ற அந்த பார்வையற்றவர் கூறியதையே இயேசு அவரது நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்த்தார். ஆம், பிரியமான சகோதர சோழே, மற்றவர்களாம் அதட்டுகிறார்கள், சும்மா இரு என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த பார்வையற்ற நபர் விழிப்புணர்வோடு இருக்கின்றான். அவன் பிச்சை எடுப்பது மட்டும் அவனுடைய கருத்தாக கொள்ளவில்லை, மாறாக என்ன நடக்கின்றது, யார் போகின்றார்கள் என்பதெல்லாம் அவன் கவனத்தோடு, அவன் விழிப்புணர்வோடு இருந்த நிலையில்தான் அவன் வாய்விட்டு கேட்கின்றான், யார் செல்கின்றார்கள் என்று. இதோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாசரேத்து இயேசு என்று சொல்கிறார்கள். ஆனால் அவனோ, இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிடுகிறான். பிரியமான சகோதர சகோதரி, ஒரு அருமையான வெளிப்பாடு. கூறியவர் நாசரேத்து இயேசு என்று அந்த ஊரை சொல்கிறார். ஆனால் இவனுடைய வெளிப்பாடு, இயேசுவே தாவீதின் மகனே என்று கூறுகிறார். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று அந்த வார்த்தை ஆண்டவரை தொட்டது, ஆண்டவருடைய காதில் விழுந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து சென்றாலும், ஆயிரக்கணக்கான மக்கள் சலசலை என்று பேசிக்கொண்டு இருந்தாலும், ஏதோ ஆயிரம் பேர் இருந்தாலும், ஆண்டவருடைய பார்வை அந்த பார்வையற்ற நபர் மேல் வந்தது. அந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி மேல் வந்தது. ஆம், சொல்வார்களாவா, ஆயிரம் பேர் என்னை பார்க்கலாம், ஆனால் நான் யாரை பார்க்கின்றேன் என்பதுதான் முக்கியம். ஆம், பிரியமான சகோதர சோழே, ஆயிரம் பேர் கூட்டமாக சென்றாலும் ஆண்டவருடைய பார்வை, இதோ நம்பிக்கை வைத்து ஆண்டவரை அழைத்த, அதுவும் உறக்க கத்திய, அதுவும் உயிர் போக கத்திய, இதுதான் எனக்கு வாய்ப்பு, இதுதான் எனக்கு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை நான் நழுவ விட்டால் ஒருபோதும் என் வாழ்க்கையில் நான் பார்வை பெற முடியாது என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு உயிர் கொடுத்து அவன் கத்துகிறான். அந்த பார்வை, அந்த சத்தம், ஆண்டவர் பார்க்கின்றார், கேட்கின்றார், சென்றவர் நின்று விட்டார். அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் சென்ற ஆண்டவர் நின்று விட்டார் என்றால் அவனுடைய விடாமுயற்சி, அவனுடைய அந்த தளரா நம்பிக்கை ஆண்டவரை திரும்பி பார்க்கச் செய்தான். ஆம், தொடர்ந்து மன்றாட வேண்டும்,
மன்றா ஜபிப்பதற்கும் மன்றாடுவதற்கும் வேண்டுவதற்கும் அல்லது அதை வரையறுக்க முடியாது. தொடர்ந்து மனந்தராமல் நம்ம ஜபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. அவனை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். இதோ பார்வை பெறும் என்று சொல்கிறார். ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்கிறான். இயேசு அவரிடம் பார்வை பெறும், உன் நம்பிக்கை உம்மை நலமாக்கிட்டது என்றார். ஆப்ரியமான சகோதர சவுலே, அப்படிப்பட்ட அசைக்க முடியாத விடாமுயற்சி, சாத்தான் கூட விடாமுயற்சி எடுக்கின்ற போது நாம் ஏன் விடாமுயற்சி எடுக்கக்கூடாது? விடாமுயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக வெற்றி தரும். வாழ்க்கையில் அது தொழிலாக இருக்கலாம், அல்லது விவசாயமாக இருக்கலாம், அல்லது படிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு சில பதவி உயர்வாக இருக்கலாம். விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ அவன் மட்டும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தால் போதும் என்று அவன் நினைத்திருந்தால் அவன் ஒருபோதும் பார்த்திருக்க முடியாது இந்த உலகத்தை. அவன் பிச்சை எடுப்பதற்கு மேலாக அவன் சிந்தித்தான். ஆகையால் தான் அவன் ஆண்டவர் வருகின்ற போது அந்த சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை பிடித்து கொண்டான். நிறைய நேரங்களில் நமக்கும் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைத்தும் கூட அதை நழுவ விட்டு விடுகிறோம், உதாசீனப்படுத்தி விடுகிறோம், அல்லது தள்ளி போட்டு விடுகிறோம். ஆகையால் தான் இதோ நிலாவில் முதல் முதலில் இறங்க வேண்டிய அந்த எட்வர்ட் ஆல்ட்ரின் கூட தன்னுடைய வாய்ப்பை இழந்து விட்டார். ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கினார் என்று இன்றைக்கு பார்க்கிறோம். முதல் பைலட் வாய்ப்பை இழந்து விட்டார், பயந்தார், நடுங்கினார், தள்ளி போட்டார், சந்தேகித்தார், பலதரப்பட்ட நிலையிலே வாய்ப்பை இழந்து விட்டார், வரலாற்று வாய்ப்பை. பிரியமான சகோதர சோழே, என்ற நாளிலும் கூட நாமும் இப்படித்தான் நிறைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பொருளாதாரத்தையும் அல்லது பொருளாதார முன்னேற்றத்தையும் நாம் இழந்து விடுகிறோம், அல்லது தவறுதலாக பயன்படுத்தி விடுகிறோம். நம்முடைய அந்த கணக்கு தப்பாக மாறிவிடுகிறது. ஆம் பிரியமான சகோதர சோழே, இந்த அருமையான நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவளாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோகத்தந்தே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த விடாமுயற்சி, அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தொடர்ந்து உம்மை கூக்குரலிட்டு ஜெபித்தார். நீ சென்றவர் நின்று பார்த்தாய், அவனை இதோ வரவழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்டாய். ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற என்று சொல்ல பார்வை பெற்றுக்கொள் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையிலும் இருண்டு போய் கிடக்கின்றது, சோர்ந்து போய் கிடக்கின்றோம், தளர்ந்து போய் கிடக்கின்றோம், விரக்தியோடு இருக்கிறோம். அப்பா ஏசப்பா, அத்தனை இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த நபரைப் போல நாங்கள் விடாமுயற்சியோடு ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவைதனிலே எந்த நோயை ஏற்றவாம், சிலுவைதனிலே எந்த நோயை ஏற்றவாம், சிரம்பணிந்து எந்த பாவம் பொறுக்க கெஞ்சும் என்னையே குணப்படுத்தும் இயேசுவே குணப்படுத்தும். தேகமெங்கும் ஏக காயம் அடைந்த தெய்வமே, தேகமெங்கும் ஏக காயம் அடைந்த தெய்வமே, தினமும் எந்த பாவத்தாலே வதைக்கும் பாவியான என்னை குணப்படுத்தும் இயேசுவே குணப்படுத்தும்.